ஐயா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மனதில் தோன்றும் எண்ணங்களை ஒரு கோபம் வந்தால் ஒரு வினாடியில் விட்டுட்டு அடுத்த வேலை பாருங்கன்னு சொன்னீங்க. இப்போ நான் காரில் போயிட்டுருக்குறேன், ரோட்டில் எவனோ ஒருத்தர் கிறுக்குத்தனமாக வண்டி ஓட்டுறான், இடிக்கிற மாதிரி வரான், தப்பாக ஓட்டுறான், ஹார்ன் அடிக்கிறாங்க பொழுது எனக்கு சரின்னு கோவம் வருது. நீங்கள் வந்து கோவப்படாதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நான் கோவப்படாமல் இருந்தேன்னா அப்போது அவங்க திருத்தறக்கும் வாய்ப்பு இல்லை, இல்லை நான் என்ன செய்கிறேன்னு தெரிலிங்க. நீ கோவப்பட வேண்டாம்னு சொல்கிறீங்க, நான் உடனே அந்த கோபத்தை விட்டுட்டு நான் பாட்டு கார் ஓட்டினேன்னா அப்போ நான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் ஓட்டிகிட்ருக்குறேங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு கோவம் வந்துருச்சு, கூட ரோட்டில் வர இன்னொரு வண்டிக்காரன் டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஏதோ கோவப்படுத்திட்டார் என்ன, இந்த இடத்துல நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி நடந்துக்கலாங்க. அதாவது இப்போ நான் சில இடங்களில் நீங்கள் பேப்பர்களில் சில நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ட்ரெயின் முன்னால் விழுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க, உடலெல்லாம் சிதைஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும், சூசைட் பண்ணுறதுக்கு எவ்வளவோ சாஃப்டாக என்னெல்லாமா இருக்குது, இப்படி ஒரு குறமாக சாகணுமா, அப்படி சாகும்போது எப்படி வேதனை இருக்கும்ங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அப்படி ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் சிதைஞ்சு போகும்பொழுது வலியே இருக்காதுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொன்னேன்னு சொன்னால் அது யாரால நம்ப முடியுமா, யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் அது யதார்த்தம் அதுதான். இப்போ எனக்கு நான் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஒரு ரெண்டு முறை பைக் ஆக்சிடெண்ட்டில் சந்திச்சிருக்கிறேன், தலை உப்புற விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்பொழுது நாடியெல்லாம் உடஞ்சி ரெண்டு காது மூக்கெல்லாம் ரத்தம். அதே மாதிரி ரெண்டாவது ஆக்சிடெண்ட் அதே மாதிரி தான் தலைக்குப்புற விழுந்துட்டேன், முகம்லாம் அடிபட்டு வாயெல்லாம் ரத்தம், ஒரு பல்லு தெரித்து ஓடிட்டு. ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது, எல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருது. வலி வருது, கொஞ்சம் லேட்டாக வருது, அது வலி மெல்ல தான் கிராஜுவலாக தான் வலியை ஆரம்பிக்குது, அந்த ஸ்பாட்டில் வலியே இருக்காது. இப்போ இதே தான் என்னன்னு சொன்னால் எல்லா எமோஷனுமே இப்படி தான், கோபமாக இருக்கட்டும் பயமாக இருக்கட்டும் என்ன விதமான எமோஷனாகவும் இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு தோன்றும் போது அது ஒரு எனர்ஜியாக தான் தோன்றுது, ஒரு ஆற்றலாக தான் தோன்றுது. அது ஆற்றலாக தோன்றி அதுக்கப்புறம் தான் என்னென்னு சொன்னால் பிறகு அதுக்கப்புறம் தான் எமோஷனுங்கிற பேரே ஒரு ரெண்டு மூணாவது கண்ண ஒரு வினாடி கழித்து தான் அது எமோஷனாகவே மாறுது. அப்புறம் எமோஷனாக மாறின மூணாவது ஸ்டேட்டில் தான் ஆக்ஷனாக மாறுது. அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு எமோ உண்மையில் ஒரு எனர்ஜி வந்து ஆக்ஷனாக மாறுறதுக்கு இடையில ரெண்டு ஸ்டேட்டை கடந்து தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் அந்த முதல் ஸ்டேட்டை என்னென்னு சொல்லி சொன்னால் மின்னல் மாதிரி வந்துட்டு தோன்றி மறைஞ்சி போயிடுது. இப்போ நம்ம மனசை என்னென்னு சொல்லி சொன்னால் செயல்படுறதுல தான் நம்ம நிதானமுங்கள் இருக்கணும். ஒருத்தர் உதாரணமாக வந்து நமக்கு கோபம் வருது, கோபம் வருதுன்னு சொன்னால் முதல்ல வரக்கூடிய கோபம் வந்து அன்கான்ஷியஸ் ஆங்கர், ரெண்டாவது தான் கான்ஷியஸ் ஆங்கராக மாறுது. முதல்ல அன்கான்ஷியஸாக வருது, அதுவும் கூட ஆங்கர் கூட கிடையாது, ஒரு எனர்ஜி தான், பிறகு தான் கான்ஷியஸ் ஆங்கராக மாறுது. அப்புறம் மூணாவது ஸ்டேட்டில் தான் கான்ஷியஸ் ஆங்கராக வந்ததுக்கு பிறகு தான் செயலாகவே மாறுது. அப்போ இத்தனை ஸ்டேட்டு கடந்து வருது. இப்போ நாம் எங்கே நினச்சோம்னா செயலுங்கிற மூணாவது ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை யாரோ ஒருத்தர் பின்னால் இருந்து பிடிச்சி தள்ளிடுறாங்க, நம்ம இந்த கூட்டத்தில் யார் என்னன்னு தெரில, நமக்கு ஒரு கோபம் வந்துடுது, நம்ம எழும்பி பின்னால் எழும்பி பார்த்தோம்னு சொன்னால் யாரோ ஒரு சாதாரண ஆளாக இருந்தோன்னா நம்ம கோபப்பட்டு திட்டிடுவோம். பின்னால் இருந்து பார்த்தான்னு சொன்னால் பின்னால் இருக்கணும்னா ஒரு ஹையஸ்ட்டு சுப்பீரியர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்காருன்னு வச்சுடுவோம், என்ன பண்ணுவோம், எந்த கோபத்தையும் காட்ட மாட்டோம், அப்படி ஏதோ அவசரத்தில் தள்ளிட்டீங்க போலன்ன மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுவோம். அப்போ என்னென்னா ஆக்ஷனுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, கோபம் நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த கோபங்கிறது வினாடி நேரத்தில் வந்து வினாடி நேரத்தில் மின்னல் மாதிரி மறைஞ்சி போயிடுது. நம்ம அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் இடி மின்னலை பற்றி ஒரு உதாரணம் சொல்லுவோம். ஒரு மின்னல் வெட்டி ஒரு நாலஞ்சு வினாடி கழித்து தான் இடி ஓசையை கேட்கும். யாரும் மின்னலுக்கு போயிட மாட்டோம், இடி ஓசைக்கு தான் போயப்படுவோம். இடி ஓசை நம்மக்கிட்ட கேட்கும்பொழுது தான் உண்மையில் இடியே கிடையாது. ஆனால் நமக்கு இடி தான் நமக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியும், இடிக்கு தான் நம்ம பயப்படுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து கோபமோ பயமோ எந்த எமோஷனுமே நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் அங்கே உண்மையில் இந்த எமோஷனே கிடையாது. அதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம்.
அதனால் நம்ம வந்து எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சைக்கலாஜிக்கலாக நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி வேலையே கிடையாது. ஃபிசிக்கலாக நம்ம கையில் தான் இருக்குது. அங்கே வந்து என்ன சொன்னால் அதுவுமே நம்மளை மீறின அம்சம் இல்லை, நமக்கு உட்பட்டது தான். வேணும்னா கோபத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிடலாம், வேண்டாம்னா எடுக்காமல் எடுத்துவிட்டுடலாம். இப்போ நம்ம காரில் வந்து ஏதோ தப்பு தவறாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, மோதிட்டாங்க, என்ன ஒன்று பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கோபம் தான் நமக்கு ஹேண்டில் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொன்னால் நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுல தப்பு இல்லை. இந்த கோபத்தை ஹேண்டில் பண்ண வேண்டியதில்லை, செயலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ரெஷனை நம்ம அது நம்ம செயல் நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் எது இருக்கோ அதை நம்ம என்ன எதை செஞ்சால் கரெக்டோ அதை நம்ம செயல்படலாம். கோபம் நம்ம கையில் இல்லை, அது நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே இல்லாத ஒன்று. நீங்கள் இடி எப்படி நீங்கள் இடி இடிக்கும் போதே அங்கே இடியே கிடையாது, இல்லாத ஒன்று தான் இருக்கிற மாதிரியே தருது. அதனால் அது சம்மந்தமாக நமக்கு வேலை கிடையாது. செயல் சம்மந்தமாக நமக்கு வேலை இருக்குது. அங்கே எதுவுமோ சூழ்நிலைக்கு எது பொருத்தமாக இருக்கோ அந்த பொருத்தமானதை செலக்ட் பண்ணி நீங்கள் செயல்படலாம். நன்றி ஐயா. அப்போ ஐயா சொல்லும்பொழுது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த மாதிரி ரோட்டில் போகும்போது வாகனத்தில் ஒரு கோவம் வந்தால் கோவத்தை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அந்த கோபங்கிற எனர்ஜின்னு சொன்னார் நல்ல பாயிண்ட்டு, அதை சக்தியை பயன்படுத்தி இப்போது ஒருவேளை நமக்கு பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா ஓகே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம்னா எக்ஸ்கியூஸ் மீ நிற்க சொல்லி, நீங்கள் இந்த மாதிரி வரும்பொழுது எனக்கு கோவம் வந்துச்சு, இனிமேல் இந்த ஓட்டாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஆக்ஷன் செய்யறதுக்கு அந்த கோபத்தில் கோபத்தினால் வர சக்தியை எனர்ஜியை நாம் செய்யும் ஆக்ஷனுக்கு நம்ம விருப்பப்பட்டு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அப்போ அந்த அந்த இது முடிஞ்சிருச்சு, அந்த கோபத்தை ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஏன்னா அது ஒரு வினாடி வந்துட்டு போயிடுச்சு, அதனால் கிடைச்ச சக்தி தான் இருக்குது, அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணுமா செய்ய வேண்டாமாங்கிறத யோசிக்கணும்னு சொல்லியிருந்தார். அருமையான பதிலுங்கய்யா, நன்றிங்கய்யா.